இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கிறிஸ்டல் ஃபீல் தியரி இது ஒரு முக்கியமான தேரி இந்த தேரி எந்த சாப்டரில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அனைவு சேர்மங்கள் அனைவு சேர்மங்களில் வரக்கூடிய ஒரு முக்கியமான கொள்கை என்ன சார்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தேரிஸ் வந்து வந்து போகும் தட் மீன்ஸ் ட்ரையலர்னு மாதிரி நமக்கு ஒரு தேரி வந்து சில டேட்டாஸ் கொடுப்பாங்க அதை அதுக்கடுத்து இன்னொரு தியரி வந்து ஓவர் கம் பண்ணி இன்னும் அடிஷனல் டேட்டா கொடுப்பாங்க ஸோ முத முத தியரியோட குறைபாடுகளை அடுத்த தேரி பூர்த்தி செய்வாங்க இது மாதிரி இதுக்கு முன்னாடி வேலன்ஸ் பான் தேரின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு இணையதிறன் பிணைப்பு கொள்கை அதில் எனக்கு அனைவரு சேர்மங்களோட பிணைப்புகளை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதோட நிறம் மற்றும் காந்தத்தன்மை பற்றி அதை பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க அதை இந்த தியரி மூலமாக நம்ம கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த தியரி பேர் என்னென்னு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி படிக புல கொள்கை இந்த தியரி பேர் இந்த தியரியில் நமக்கு ரெண்டு அசம்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் இங்கே இருக்க இதை வந்து எல்லாமே பாயிண்ட் சார்ஜஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க ஸோ இங்கே இருக்க லிகான்ஸ் எல்லாத்தையுமே பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிறாங்க என்ன சார் அப்படின்னா ஆக்சுவலி அனைவு சருமங்கள் இருக்கக்கூடிய பிணைப்பு என்ன பிணைப்புன்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் கோலன் பான் பட் இங்கே என்னவா எடுத்துக்கிறாங்கன்னா அதை நூறு சதவீதம் அயானி பிணைப்பு தட் மீன்ஸ் அயானிக் பாண்டாக எடுத்துக்கிறாங்க ஸோ ப்ளஸ் மைனஸ்ன்றது மாதிரி எடுத்துக்கிறாங்க அதை சகப்பிணைப்பு இல்லாத மாதிரி எடுத்துக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அசம்ஷன் என்ன எடுத்துக்கிறாங்க இட் இஸ் கன்சிடர்டு அஸ் ஏ பாயிண்ட் சார்ஜஸ் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே ஒரு அயானிக் பாண்டாகவே கன்சிடர் பண்ணுறோம் செகண்ட் இதில் மெட்டல் ஆர்பிட்டல்ஸுக்கும் லிகாண்ட் ஆர்பிட்டல்ஸுக்கும் இன்ட்ராக்ஷனே கிடையாது டேரெக்டாக பாண்டிங்கே இல்லை அப்படின்றாங்க ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா மைய உலோக அயனியின் ஆர்பிட்டல்களுக்கும் மற்றும் ஈனி ஆர்பிட்டால்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை தட் மீன்ஸ் டைரக்டாக கோவன் பாண்ட் மாதிரி இல்லை அயானிக் பாண்ட் மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு அசம்சனை வச்சு இந்த தியரியை அடுத்து கொண்டு வருவாங்க ஸோ இந்த தியரியில் நம்ம கொஞ்சம் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது தேரி போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டி ஆபிட்டல்ஸோட ஷேப் தெரியணும் ஸோ டிஆபிட்டல்ஸ் எத்தனை ஆபிட்டல்ஸ் இருக்குன்னா அஞ்சு ஆபிட்டல்ஸ் இருக்குது ஸோ அஞ்சு ஆபிட்டல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா

ஸோ நமக்கு டி அப்படின்ற சொல் ஷேப் பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் ஷேப்புன்னு சொல்லுவாங்க ஸோ சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்கும் ஸோ டி ஆபிடல்ஸ் வந்து டபுள் டபுள் ஷேப்பில் இருக்கும் ஸோ அந்த டபுள் டபுள் ஷேப்பு நம்ம ஓட ஆக்சிஸ் இருக்குல்ல அந்த ஆக்சிஸில் ரெண்டு ஆக்சிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அச்சுகள் எக்ஸ் ஆக்சிஸுக்கும் ஆக்சிஸ் நடுவில் ஒரு லோப் வந்துச்சுன்னா எல்லா லோப்ஸும் அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ அந்த ஆபிடல் வந்து எக்ஸ் ஒய் டிஎக்ஸ் ஒய் ஆபிட்டல் ஸோ இங்கே பாருங்கள் டிஎக்ஸ் ஒய் ஆபிடல் ஸோ அதோடய ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸும் நடுவில் இருக்குது ஸோ இந்த ஆபிடலுக்கு பேர் டிஎக்ஸ் ஒய் தென் இந்த ஆபிடல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டி ஆபிட்டல்ஸ் இருக்குது அதோடய லோப்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கும்

ஸோ இந்த ஹாபிட்டல் பார்த்தீங்கன்னா அதோட லோப்ஸ் வந்து இசிடாக்சில் அதிகமாகவும் எக்ஸ் ஒயில் கம்மியாகவும் இருக்கும் ஸோ இது டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கும் பட் இதுவும் எனக்கு ஒரு டிஹாபிட்டல் தான் ஸோ இதில் நம்ம இந்த டிஹாபிட்டல்ஸை ரெண்டு கேட்டகரியாக வச்சுக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி இந்த ரெட் கலர் இருக்க பால்ஸ் இருக்க லோப்ஸ் கொடுத்துருக்கோம்னா டயக்ராம் இந்த ரெட் கலரில் இருக்க டயக்ராம் பார்த்திங்கன்னா அதோட லோப்ஸ்லாம் நல்லா பாருங்கள் எல்லாமே எங்கே இருக்குது அதோட ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த ப்ளூ கலரில் எல்லாமே ஆக்சிஸ் மேலே இருக்கு அச்சுகளின் மேலேயே இருக்கு ஸோ இதை நம்ம என்னென்னு பிரிச்சுக்கலாம்னா இந்த மூணு பேத்தையும் சேர்த்து இன்பிட்வீன் ஆக்சிஸ் இந்த ஆபிடல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அலாங் தி ஆக்சிஸ் ஸோ இந்த ஆபிட்டல்ஸ்லாம் என்னது இன் பிட்வீன் ஆக்சிஸ் எது ஆக்சிஸ் லோப்ஸ் இன்பிட்வீன் தகவல் இங்கே லோப்ஸ் அலாங் தி ஆக்சிஸ் லோப்ஸ்னா என்னென்ன சார் இந்த பலூன் தான் சார் ஓகேவா ஸோ திருப்பி சொல்கிறேன் இந்த அஞ்சு டிஆபிட்டலும் மூணு டிஆபிட்டல் இன்பிட்வீன் தான் இருக்கும் ரெண்டு டிஆர்பிட்டல் அலாங் தி ஆக்சிஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம டிஆபிட்டல்ஸ் மெட்டல்ஸ் கூட இந்த மாதிரி இருக்கும் சரியா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாலிகுல்ஸ்லாம் வந்து எனக்கு ஆக்ட்ராயிடல் ஃபீல்டு எண்முகம் எண்முகத்துலையும் டெட்ராய்டல் ஃபீல்டு நன்முகிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து அந்த ஆக்ட்ராய்டல் ஃபீல்டு ஸோ ஆக்ட்ராய்டோட ஜாமெட்ரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த இதில் லிகான்ஸ் அப்ரோச் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்து பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தேரியில் இப்படி டிஆபிட்டல்ஸ்க்குள்ளே அதோட லோப்ஸ் ஒரு ஷேப் எப்படி இருக்கும் தென் நம்ம லிகான்ஸ் அப்ரோச் ஆக போகுது ஸோ என்ன ஆக போகுதுன்னா மெட்டல்ஸ் இருக்குது மெட்டல்ஸில் அதுக்குள்ளே கண்டிப்பாக அதோட எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ மெட்டல்ஸோட எலெக்ட்ரான்ஸ் மெட்டலோட எலக்ட்ரான்ஸ் இருக்குது இதை சுற்றி நம்மளோட லிகாண்ட் எலக்ட்ரான்ஸ் வரப்போகுது ஸோ என்ன வரப்போகுது லிகாண்ட் வரப்போகுது லிகான்னால் ஈனிகள் தமிழில் லிகான்ஸ் ஈனிகள் ஈனிகள்னால் என்னது எந்த ஒரு காம்பவுண்ட் வந்து எனக்கு ரெண்டு எலக்ட்ரான் கொடுக்குதோ அவங்களாம் ஈனிகள் ஸோ லிகான்ஸ் வருது லிகான்ஸுக்குள்ளே என்ன இருக்கும் அதோட எலெக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ இப்போ மெட்டல் எலக்ட்ரான்ஸ் வ இருக்குது அதில் லிகாண்ட் எலக்ட்ரான்ஸ் வருது அப்போ எல மெட்டல் எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இந்த எலக்ட்ரான்ஸுக்கும் நெகட்டிவ் சார்ஜ் அப்போ ரெண்டு எலக்ட்ரான்ஸுக்கும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கனால தட் மீன்ஸ் சேம் சார்ஜ் இருக்கனால அதில் என்ன என்ன நடக்கும்னா ரிப்பல்ஷன் நடக்கும் விலகல் தன்மை அதிகரிக்கும் ஸோ நமக்கு மெட்டல் எலக்ட்ரான்ஸும் லிகாண்ட் எலக்ட்ரான்ஸும் சேரும்போது எனக்கு என்ன நடக்கும் ரிப்பல்ஷன் நடக்கும் விலகல் நடக்கும் ஸோ இது தாங்க கான்செப்ட் ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது தட் மீன்ஸ் இதனால தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அதை பாயிண்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க ஸோ டேரக்ட் பாண்டிங் இல்லாமல் அதை பாயிண்டர்ஸாக எடுக்கும்போது எனக்கு ரிப்பல்ஷன் அதிகமாக நடக்கும் ஸோ ரிப்பல்ஷன் நடக்கிறதால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிஹாபிட்டல்ஸ்குள்ளே இருக்க டிஜென்ட்ரஸி உடையும் ஸோ டீ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து டி ஆபிட்டல்களுக்கும் சம ஆற்றல் இருக்கும் அந்த சம ஆற்றல் லிகான்ஸ் வரும்போது இரண்டாக பிரி பிரிக்கப்படும் ரெண்டாக உடஞ்சிடும் ஸோ ஸோ இந்த அஞ்சு டிஆபிட்டல்ஸுமே எனக்கு ஸ்டார்டிங்கில் சமநிலையில் இருக்கும் ஸோ அதுக்கு பேர் என்னது டிஜென்ரசி ஸோ லிகான் ஒரு வரக்கு முன்னாடி மெட்டல்ஸில் இந்த எலக்ட்ரான்ஸ் அனைத்தும் டிஜென்ரஸி ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்னா என்ன சம ஆற்றல் உடைய ஸோ இது எல்லாத்துக்குமே சேம் இருக்கும் லிகான் வந்ததுக்கு அப்புறம் லிகான் அப்ரோச் ஆகும்போது எனக்கு இரண்டாக பிரிக்கப்படும் இரண்டாக மாறிடும் ஸோ இது ரெண்டாக மாறும்போது எனக்கு கீழே மூணும் மேலே ரெண்டும் இல்லை மேலே ஒரு மூணும் கீழே ரெண்டும் வரும் அது எந்த மாதிரி ஃபீல்டில் மேலே மூணு கீழே ரெண்டு கீழே ரெண்டு மேலே மூணு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே மூணும் மேலே ரெண்டு ஆபிடால் எப்போ வரும் பார்த்தீங்கன்னா ஆக்டோஹைட்ரல் ஃபீல்டு எந்த ஃபீல்டு அப்படி நடக்குது ஆக்ட்ராஹீட்ரல் லிகான் என்முகி எண்முகி புலம் இதில் வந்து எனக்கு மூணு ரெண்டுன்னு பெரியும் ஏன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ராயில் ஃபீல்டில் லிகான்ஸ் அப்ரோச்சஸ் அலாங் த ஆக்சிஸ் இருக்கும் ஆல்ரெடி அதில் இருக்க orbitals ஆபிட்டல்ஸும் எதில் இருக்கும் அலாங் த ஆக்சிஸ் இருக்கும் அப்போ அதுக்கு அதிக ரிப்பல்ஷன் இருக்கும் அப்போ இந்த எந்த ஆபிட்டல்ஸ் வந்து ரிப்பல்ஷன் கம்மியோ அவங்க கீழே இருப்பாங்க எந்த ஆபிட்டல்ஸுக்கு repulsion அதிகமோ அவங்க மேலே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு நடக்குது இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டே இதில் பார்க்கலாம் ஸோ இதுதான் அந்த ஆக்ட்ராஹீட்ரல் ஃபீல்டு ஸோ ஆக்ட்ராயல் ஃபீல்டு அதோட ஜாமெட்ரி முதல்ல சொல்லியிருந்தோம் ஆக்ட்ராயல் ஃபீல்டுனா இது தான் ஸோ இதில் பாருங்கள் இது மேலே ஆக்ட்ராயல் ஃபீல்டில் ரெண்டு ரெண்டு லிகான் இருக்குது மேலே ஒன்று கீழே ஒன்று அது பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் இதை நம்ம என்ன வச்சுக்கலாம் எக்ஸட் ஆக்சிஸ் வச்சுக்கலாம் ஸோ இது மேலே இருக்கிறது இசட் ஆக்சிஸ் இப்படி பாருங்கள் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி பாருங்கள் இது வந்து ஆக்சிஸ் ஸோ இதில் பாருங்கள் ஒய் ஆக்சிஸில் ரெண்டு லிகாண்ட் இருக்குது எக்ஸிஸில் ரெண்டு ரிகாண்ட் இருக்குது இசட்டில் ரெண்டு ரிகாண்ட் இருக்குது ஸோ எல்லா ஆக்சிஸ்லையுமே எனக்கு லிகாண்டு ஸோ ஆட்டாயில் ஆட்ராயில் ஆறு லிகாண்டோ வந்து சேரும்போது மெட்டல்ஸில் ஆட்டாயில் ஃபீல்டில் வந்து ஆறு ரிகாண்டு சேரும்போது எனக்கு அதோட ஜாமெண்டிஸ் எந்த வழியாக வருது அலாங் தி ஆக்சிஸ் ஆக்சிஸ் அச்சுகள் அச்சுகளின் வழியாக எனக்கு லிகாண்ட் அப்ரோச் ஆக அணுக தொடங்கிறது ஸோ இந்த மாதிரி எனக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா மெட்டல்ஸில் இருக்க அலாங் தி ஆக்சிஸ் அலாங் தி ஆக்சில் இருக்கக்கூடிய ஆபிட்டல்ஸ் அனைத்துமே எனக்கு வந்து ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும் அலாங் தி ஆக்சிஸில் இருக்கக்கூடிய லிகாண்ட் யார் டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஸோ இங்கே எனக்கு மெட்டலில் இருக்க ஆபிட்டல்ஸ் எந்த லோப் அதோடய லோப்ஸ் எதில் இருக்கும் அலாங் தி ஆக்சிஸ் அச்சுகளின் மேலே இருக்கும் அப்போ எனக்கு இது வழியாக வந்து எனக்கு லிகாண்ட் அப்ரோச் ஆகுது லிகான் இப்படி அப்ரோச் ஆகுது இந்த பக்கம் லிகான் இப்படி அப்ரோச் ஆகுது அணுகி அணுகிறது ஸோ இந்த ஆபிடல் வழியாக லிகாண்டும் இந்த ஆபிடல் வழியாகவும் லிகாண்ட் அப்ரோச் ஆகுது அப்போ எனக்கு எப்படி இருக்கும்னா இந்த லோப்ஸும் லிகான்ல எலக்ட்ரான்ஸும் நல்லா ரிஃப்லஷன் நடந்து எனக்கு எனர்ஜி இதுக்கு ரிஃப்ஷன் எனர்ஜி அதிகமாயிடும் சிஸ்டத்தோட எனர்ஜி அதிகமாயிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதிர்த்தாப்பில் வந்து ஒரு பொருள் இது ஹிட் ஆகும்போது அதில் இருக்க வேகம் அதே அது பொருளோட ஓரத்தில் இருக்கும்போது அடிக்கும் போது அதோட வேகம் கம்மியாக இருக்கும் இதோட வேகம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நேருக்கு நேர் அடிக்கும்போது நடக்கும் நடக்கும்போது எனக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு எனக்கு அதிக எனர்ஜி இருக்கும் இன்னொரு அலாங் லோப் யாருன்னு பார்த்திங்கன்னா டி இசட் ஸ்கொயர் இந்த டிசட்ஸ்கொயருக்குமே எனக்கு என்ன இருக்கும் நீங்கள் என்ன என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு சிஸ்டத்துக்குமே எனக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி இருந்த டிஜென்ரசி சம டி இருந்து அதோட சம அதோடய எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் டிப்பல்ஷன் அது காரணம் அந்த ஆபிட்டில் இருக்க லோப்ஸ் அச்சுகளின் வழியே இருக்கிறது தென் இன்பிட்வீன் த ஆக்சிஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு டி எக்ஸ் ஒய் இதில் லோப்ஸ் பாருங்கள் எங்கே இருக்குது லோப்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இன்பிட்வீன் த ஆக்சிசை இருக்குது ஸோ அப்போ லிகாண்ட் அப்ரோச் ஆகும்போது இந்த டைரக்ஷனும் லிகாண்ட் இந்த டைரக்ஷன்லையும் லிகாண்ட் இந்த டேரெக்ஷன்லையும் லிகாண்ட் இந்த டேரக்ஷன்லேயும் அப்ரோச் ஆகும் அப்போ இதில் எனக்கு ரிப்பல்ஷன் இருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ எனக்கு இந்த சிஸ்டத்துக்கு என்ன ஆகும்னா ஆல்ரெடி இந்த சமநிலை ஆற்றலேருந்து எனக்கு எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு நிலைப்புத்தன்மை இதுக்கு இந்த ஆர்பிட்டலுக்கு நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ இட் கெட்ஸ் ஸ்டெபிளைஸ்டு ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்டல்ஸுக்கு எனக்கு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ எனக்கு ஸ்டெபிலிட்டி கூடியிருக்கும் ஸோ இது போக வேறு என்னென்ன ஆபிட்டல்ஸ் அந்த மாதிரி இன்பிவிந்த் ஆக்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி மொதல் பார்த்தோம் மூணு ஆக்சிஸில் இது ஒன்று டி எக்ஸ் ஒய் இது போக எனக்கு என்ன இருக்குது டி டி டிஎக்ஸிசெட் இதுவும் ரெண்டுமே அதே மாதிரி எனக்கு இன்பிவிந்த் ஆக்சிஸ் இருக்கறனால அச்சுகளுக்கு இடையே இருக்கிறதுனால இதுக்கும் எனக்கு என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி ஆயிடும் ஸோ எனக்கு ஆக்டாயில் ஃபீல்டில் எனக்கு லிகான்ஸ் அப்ரோச் ஆகும்போது லிகான்ஸ் அணுகும் போது எனக்கு ரெண்டு ஆபிட்டல்ஸ்க்கு ரெண்டு டி ஆபிட்டல்ஸ்க்கு எனக்கு எனர்ஜி லெவல் அதிகமாகுது ஆற்றல் அதிகமாகிறது ஆனால் மூணு ஆபிட்டல்ஸும் எனக்கு அதோடய எனர்ஜி லெவல் ஆற்றல் கம்மியாகிறது ஸோ இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈனிகள் அணுகும் முறை ஈனிகள் அச்சுகளின் வழியே வரனால எனக்கு என்ன ஆகுது ஆக்சஸ் வழியாக வரதுனால எனக்கு மெட்டல் ஆபிட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஆபிட்டல்ஸ் இதெல்லாம் ஆக்சிஸில் அச்சில் இருக்கோ அச்சுகளின் மேலே இருக்கோ அதுக்கெலாம் எனக்கு எனர்ஜி லெவல் அதிகமாகும் இரு இடைநிலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஸ் இடைநிலையில் இருக்கக்கூடிய டிஆபிட்டல்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா அதுக்கு எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும் ஸோ இது டயக்ராம் பாருங்கள் மெட்டல்ஸ் இது தான் அந்த மெட்டல் தான் உள்ளே இருக்குது அந்த மெட்டல் ஒர்க் இருக்கும்போது அதில் அஞ்சு ஆபிட்டல் இருக்குது ஸோ இந்த க்ரீன் கலர் எல்லோ கலர் ஒயலட் கலர் ரெட் கலர் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டிஆபிட்டல்ஸ் தான் அந்த டிஆபிட்டல்ஸ் இருக்கும் அப்படியே எல்லாம் போது எனக்கு பாருங்கள் இந்த ஆக்சிஸில் ஒரு லிகாண்டும் இந்த ஆக்சிஸில் இன்னொரு லிகாண்டும் இந்த ஆக்சிஸில் இன்னொரு லிகாண்டும் இப்படி வருது ஸோ எனக்கு ஆறு லிகான் ஆறு ஆக்சிஸ் மூணு ஆக்சிஸில் அப்படியே வரும்போது எனக்கு இந்த ரெண்டு இதுக்கு அதிகமாகுது இந்த ரெண்டு பேத்துக்கு அதிகமாகுது டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கும் டி ஜேட் அதோட எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாகுது பட் இந்த மூணு பேத்துக்கும் எனக்கு என்ன ஆகுது எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாகுது ஸோ இந்த அதிகமான ரெண்டு பேத்துக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா ஈஜி செட் இந்த அதிகமான இருக்கக்கூடிய ரெண்டு டிஆபிட்டல்ஸ் அதோட என்ன அதுக்கு பேர் என்ன டு கெதராக வைக்கிறாங்கன்னா இஜி செட் இ இ இது என்ன சொல்லுதுன்னா டபிளி ஜென் டிஜென்ரேட் டபுளி டிஜென்ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ஆபிடல்ஸுக்கும் சமநிலை இருக்கு சம ஆற்றல் இருக்கு ஸோ அது பேர் தான் டபுள் டிஜென்ரேட் ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு ஆபிட்டல்ஸுக்கும் சேம் எனர்ஜி லெவல் சம ஆற்றல் உடையது இங்கே இருக்க மூணு ஆபிடல்ஸுக்கும் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஆபிடல்ஸுக்கும் சேர்த்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா டி பேர் என்னது டி டூ ஜி இதுக்கு பேர் ட்ரிப்ளி டீஜென்ரேட் ட்ரிப்ளி டிஜென்ரேட் ஒன்று ஸோ இதுக்கு பேர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா மூணு ஆர்பிட்டல்ஸ் மூணு ஆர்பிட்டல்ஸ் வந்து எனக்கு டிஜென்ட்ரேஷன் இருக்கறனால அதுக்கு வந்து என்ன வச்சுருக்காங்க டி டூ ஜின்னு பேர் வச்சுருக்காங்க டிஜின்னு பேர் வச்சுருக்காங்க தென் இந்த ஜி எதுக்கு ஸ்ட சொல்ல வரதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாலிக்குள் இந்த உள்ள எனக்கு இன்வர்ஷன் இருக்குது இன்வெர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த ஆக்டால் ஃபீல் இதை அப்படியே நான் கவுத்த போகிறேன் இன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்போ எனக்கு அதோட ஷேப்ஸ் ஜாமெட்ரிஸ் எதுவும் மாறல ஸோ ஆபி ஒரு ஆபிடல் இருந்த இடத்துல ஒரு லிகான் இருந்த இடத்துல இன்னொரு லிகாண்ட் தான் வந்திருக்கு ஸோ இது பேர் தான் இன்வர்ஷன் ஸோ இந்த மாலிகூல்ஸில் எனக்கு இன்வர்ஷன் இருக்குது அதனால எனக்கு இந்த ஜீனு வரும் இதை வந்து நம்ம குரூப் தியரி இந்த மாதிரி கான்செப்ட்ஸாக சொல்லியிருப்பாங்க ஸோ அதோட சிம்பிள் இதுதான் இது தான் உங்களுக்கு இது ஸோ அது பேர் ஜெரேடுன்னு சொல்லுவாங்க ஜீஸ் ட்ரான்ஸ்ஃபார் ஜெரேட் அப்படின்னா அந்த மாலிகூல் சிமிட்டிக்கல் தன்மையுடையது சமச்சீர் உடையது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு காரணம் சமச்சீர் எப்போ இருக்கும்னா அந்த மாலிகூலில் இன்வர்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த சமச்சீர் வரும் ஸோ இஜி அண்ட் டி டூ ஜியாக பிரியுது ஸோ நெக்ஸ்ட்லேயில் பாருங்கள் இது ஆக்ட்ராக ஃபீல்டில் இருக்கும்போது எனக்கு லிகான்ஸ் எப்படிலாம் அப்ரோச் ஆக போகுது அப்படின்னு பாருங்கள் ஸோ ஆக்ட்ராஹிடல் ஃபீல்டு ஸோ அக்ட்ராயில் ஃபீல்டு வரும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு இந்த டி மெட்டலோட டி ஆபிட்டல்ஸ் இது மெட்டல் அயான்ஸோட டிஆபிட்டல்ஸ் மெட்டல் அயான்ஸில் இருக்கக்கூடிய டிஆபிட்டல்ஸ் எல்லாமே லோ எனர்ஜி லெவலில் இருக்கும் ஏன்னால் அப்போ அதில் எந்த ஒரு லிகாண்டோட அப்ரோச் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ அயான் எந்த ஃபீல்டுக்குள்ளேயும் வராமல் ஃப்ரீயாக லோ எனர்ஜி லெவலில் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லிகான்ஸ் வர ஆரம்பிச்சோட லிகான்ஸ் வர ஆரம்பிச்சோட எனக்கு அதோட எனர்ஜி லெவல் கொஞ்சம் அதிகமாயிரும் அதுக்கு பேர் என்னன்னு பேரி சென்டர் அல்லது ஆவரேஜ் எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லிருப்பாங்க உங்க புக்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா சராசரி ஆற்றல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுல ஸ்பெரிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய சராசரி ஆற்றல் கோலா கோலாக புலகத்தில் இருக்கக்கூடிய ச சராசரி ஆற்றல் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஸோ இங்கிலீஷில் பேர் பேரி சென்டர் சொல்லுவாங்க ஸோ பேரி சென்டர் என்னன்னா அந்த மாலிகூல்ஸ் அங்கே டீஜென்டி ஸ்டேட்டில் இருக்கும் ஸோ அங்கே மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்கும் டீஜெண்டசியில் இருக்கும் அந்த மாலிகுல்ஸ் டீஜெசியில் இருந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம் அங்கே அங்கே இருக்க அனைத்து ஐந்து ஆர்பிட்டல்களுக்கும் சம ஆற்றல்கள் இருக்கிறது தே ஆர் இன் ஈக்குவல் எனர்ஜி லெவல் திருப்பி லிகாண்டு கொஞ்சம் அப்புறம் சொன்னோன்னே டேரக்ட் ஃபுல்லாக கிட்ட நியர்பை வந்தோன்னே எனக்கு அதோட டிஜென்டி இரண்டாக உடையுது ஆல்ரெடி பார்த்தோம் எந்த ரெண்டு ஆபிட்டல்ஸ் உடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரெண்டு ஆபிட்டல்ஸ் வந்து டிஎக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதுக்கு பேர் டி இசட் ஸ்கொயர் டி எக்ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டி இசட் ஸ்கொயர் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா டிஎக்ஸ் ஒய் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டி எக்ஸ் இசட் ஸோ இந்த மூணு ஆபிட்டல்ஸ் இந்த பேரி சென்டர் இதுதான் சம ஆற்றல இருக்கக்கூடிய சென்டர் இங்கே இருக்க சம ஆற்றல இருக்க எனர்ஜி லெவல் இங்கே இருக்க எனர்ஜி லெவல் இந்த இந்த மாடிக்கல்ஸுக்கு அப்படியே டவுன் ஆகுது ஸோ அதோட எனர்ஜி லெவல் சம ஆற்றலிருந்து இந்த மூணு ஆபிட்டல்ஸுக்கும் அதோட எனர்ஜி லெவல் குறையுது இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா மேலே அதிகரிக்குது காரணம் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் இதுக்கு வந்து என்ன ரீசன்னா இங்கே ரிப்பல்ஷன் வெரி ஹை ரிப்பல்ஷன் இங்கே வெரி லோ ரிபல்ஷன் ஸோ அங்கே ஹை ரிபல்ஷன் இங்கே லோ ரிப்பல்ஷன் ஸோ அது ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் லோவ்ஸ் இங்கே இடைநிலையில் இருக்கக்கூடியனால எனக்கு ஈனிகளை அப்ரோச் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது எனக்கு ரிப்பல்ஷன் கம்மியாக இருக்குது அங்கே ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்குது ஸோ எனக்கு இந்த காம்பவுண்ட் அவ்வளோ தூரம் மேலே போகுது அவ்வளோ எனர்ஜி லெவல் எவ்வளோ எனர்ஜி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் எனர்ஜி லெவல் பேர் இந்த ஆபிட்டலுக்கும் இந்த ஆபிட்டலுக்கும் இருக்கிற எனர்ஜி லெவல் பேர் டெல் ஓ ஸோ டெல் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கேப் இன் ஆக்ட்ராயல் ஃபீல்ட் சிஎஃப்சி ஸ்ப்ரிட்டிங்க ஆகிட்டு இந்த கான்செப்ட் பேர் என்னென்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிரிட்டிங் கான்செப்ட் நேம் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் படிகப்புல பிளப்பு ஸோ இந்த கடி படிகப்புல பிளப்பில் எனக்கு அதோட எனர்ஜி லெவல் கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல் நாட் டெல் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைட்ரல் ஸோ ஆட்ராகில் ஹீட்டரில் கிறிஸ்டில் ஸ்பிளிட்டிங் ஆனதுக்கடுத்து பிளப்பு ஆனதுக்கு அடுத்து எனக்கு என்ன ஆகுதுன்னா அதில் இருக்க ஆபிட்டல்ஸோட எனர்ஜி கேப் தான் டெல்வோ ஸோ இந்த டெல்வோவில் எனக்கு எவ்வளோ மேலே கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டெல்வோ இங்கே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல்வோ ஸோ எனக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல்ஓ குறைஞ்சிருக்கு அங்கே ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டெல் கூடி இருக்குது சார் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல்ஓ குறைஞ்சிருக்கனால அந்த காம்பவுண்ட் அங்கே இருக்க ஆபிட்டல்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி தன்மை அடைந்திருக்கு மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் அன்ஸ்டேபிள் எனக்கு அன்ஸ்டேபிளாக இருக்குது ஹை எனர்ஜி லெவல் இருக்குது அது காரணம் அதில் அதிக ரிப்பல்ஷன் நடந்திருக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்டல்ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி ஸோ ஒரு எலக்ட்ரான் மேலே இருக்கும்போது எவ்வளோ எனர்ஜி லெவல் இருக்கும் கீழே இருக்கும்போது என்ன எவ்வளோ எனர்ஜி இருக்கும்னு பார்த்தோம் நம்ம ஸோ டிஆர்பிட்டல் அதோட ஸ்ப்ளிட்டிங் ஆகும்போது பிளப்பு அடையும் போது எனக்கு மேலே இரண்டு ஆர்பிட்டல்ஸும் கீழே மூணு ஆபிடலாம் பெரியும் அப்போ அதோட சமநிலையிலேருந்து அதோட பேரி சென்டர்லேருந்து எனக்கு இங்கே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டெல் நாட் இறங்குது மேலே ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டெல்வோ கூடுது ஸோ சப்போஸ் இதில் இருக்க எனர்ஜி இதில் ஒரு ரெட்டான் விழுந்துச்சுன்னா அது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வேல்யூ எனக்கு அதிகரிக்கும் மேலே விழுந்தால் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வேல்யூ அதிகரிக்கும் இதை சொல்கிறவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்எஸ்சி இதுக்கு தமிழாக்கம் என்னென்னா கிறிஸ்டல் ஃபீல்ட் இங்கிலீஷில் இதுக்கு வந்து கிறிஸ்டல் ஃபீல்ட்ஸேஷன் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிளைசேஷன் எனர்ஜி ஸோ தமிழாக்க பார்த்தீங்கன்னா படிகப்புல நிலைப்பு நிலைப்புத்தன்மை ஆற்றல் நிலைப்படும் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த படிகப்பில் நிலைப்படும் ஆற்றலை வைத்து நம்ம எந்தெந்த காம்ப்ளெக்ஸஸ் தட் மீன்ஸ் அணைவு சேர்மங்கள் இருக்கக்கூடிய சேர்மங்கள் எது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நிலைப்பானது எது ரொம்ப ஸ்டேபிளானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ அந்த டெல் நாட் வேல்யூ ஸோ அந்த நிலைப்பது சிஎஃப்சி வேல்யூ எப்பப்போல்லாம் மாறும் எதை பொறுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான மூணு ஃபேக்டர்ஸ் இருக்கும் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டெல் நாட் வேல்யூ ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நேச்சர் ஆஃப் லிகான்ஸ் ஈனிகளின் தன்மைகள் ஈனிகையில் எந்த மாதிரி தன்மைகள் உடையதுன்னு பார்க்கணும் ஸோ அதை வந்து எனக்கு சொன்னது யார் பார்த்திங்கன்னா ஸ்பெட்ரோகெமிக்கல் சீரீஸ் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ் நிறமாலை வேதி வரிசை நிறமாலை வேதி வரிசை இதில் எனக்கு நிறைய ஈனிகள் இருக்குது தட் மீன்ஸ் லிகான்ஸ் இருக்குது அதோட எனக்கு நேச்சரை பற்றி சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு எதிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸோ இந்த மைனஸ் ஐ தட் மீன்ஸ் அயோடின் ஸோ இந்த எலக்ட்ரான் இந்த லிகான்ஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வெரி லோ எனர்ஜி லெவல் ஸோ அது எப்படி வெ வெரி லோ ஸ்பிளிட்டிங் இருக்கும் அப்போ எனக்கு அந்த ரென் மேலே ரெண்டும் கீழே மூணாக பிரிக்குதா அதோடய ஸ்பிளிட்டிங் வந்து வெரி லோவாக இருக்கும் எங்கே இந்த பக்கம் இந்த சைடு ஃபுல்லாக ஐ ஹாவ் வெரி லோ ஸ்பிளிட்டிங் அந்த எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டில் அப்படியே இங்கே வந்து எப்படி இருக்கும் வெரி ஹை ஸ்பிளிட்டிங் ஸோ இங்கே இருக்கக்கூடிய லிகான்ஸ் ஈனிகள் எல்லாமே அந்த இஜி மற்றும் டி டூஜியை நல்லா பிரிக்குது ஸோ ஸ்பிளிட்டிங் பிளப்பு இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் இருக்க டெல் நாட் வேல்யூ ரொம்ப இந்த பக்கம் அதிகமாக இருக்கும் டெல் நாட் இஸ் வெரி ஹை இங்கே டெல் நாட் இஸ் வெரி லோ ஸோ இங்கே இருக்க இந்த டைமில் இருக்கக்கூடிய ஈனிகளை இந்த டைம்னல் இருக்கக்கூடிய லிகான்ஸை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வீக் ஃபீல் லிகான் ஸோ வலிமை குறைந்த ஈனிகள் weak field ligands இந்த பக்கம் இருக்க கூடியவங்க பேர் என்ன சொல்றேனோனா strong ஃபீல்ட் லிகான்ஸ் strong ஃபீல்ட் லிகான்ஸ் வலிமை மிகுந்த ஈனிகள் அப்படின் சொல்றோம் நம்ம சோ இந்த மாதிரி பெரிய போகுது ஸோ இதை எப்படி சார் இந்த சீக்வென்ஸை நான் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சீக்வென்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சீக்வென்ஸில் தான் எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈனிகளின் தன்மைகளுக்கு பற்றி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த இணைதிறன் பிணை பிணைப்பு கொள்கையில் நமக்கு இதை பற்றி சொல்லலை இதை எப்படி நான் வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஹேலை டோனாஸ் ஸோ ஹேலஜன்ஸ் ஃபஸ்ட்டு வரும் ஹேலேடுடைய டோனாஸ் ஸோ ஹேலேடு மெட்டல் கூட பைண்ட் ஆகிறது ஃபஸ்ட்டு வெரி லோ எனர்ஜி லெவலாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் டோனாஸ் ஆக்சிஜன் சல்ஃபர் இருக்கும் அதில் சல்ஃபருக்கு எடுத்து ஆக்சிஜன் வரும் அப்புறம் நைட்ரஜன் டோனாஸ் ஸோ நைட்ரஜனுக்கு அப்புறம் நைட்ரஜன் தர மெட்டரல்ஸ் தரக்கூடிய இவங்க வருவாங்க அப்புறம் கார்பன் டோனாஸ் ஸோ இந்த டோனாஸ் இந்த ஆட்டம்லேருந்து எனக்கு மெட்டல் கூட பாண்ட் போது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பொறுத்து இது மாதிரி இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் ஹேலைட்ஸ் ஹேலஜன் புரோமின் சல்ஃபர் நெக்ஸ்ட் ஆக்ஸிஜ ஆக்சிஜன் டோனார் ஆர் சல்ஃபர் டோனார் ஸோ சல்ஃபர் இதில் எஸ் வழியாக ஆகக்கூடிய தையோசைனை ஹாலஜன்ஸ் நைட்ரி டோ இதெல்லாம் ஓவலியாக நைட்ரைட் இது ஓவலியாக ஆகும் இங்கே என் த்ரீ இது வந்து அசைடு ஆகும் இது ஹேலைட் தென் ஓஹெச் மைனஸ் ஓவலியா ஆகும் ஆக்சலைட் ஓவலியாக ஆகும் வாட்டர் ஓவலியா பயிண்டாகும் ஆகும் சைனேட்டோ அது வந்து எனக்கு என் வழியாக பயிண்டாடுது தென் மெத்தில் சைனேட் என் வழியாக பயன்டா வரக்கூடியது பிரிடின் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் பிரிடீன் ஸோ பிரிடீன் இதுலேயும் எனக்கு அதோட லோன் பேர் தனித்த இரட்டை எலக்ட்ரான்கள் மூலமாகவும் எனக்கு மெட்டல் கூட ஆகும் தென் அமோனியா அதில் எனக்கு என் வழியாக ஆகும் இஎன் எத்திலன் டயமின் அதுலேயும் எனக்கு என் வழியாக ஆகும் பைபிரடீன் அதுலேயும் எனக்கு என் வழியா ஆகும் அப்புறம் ஃபினான் தடீன் அதில் வந்து எனக்கு என் வழியா ஆகும் தென் என்வோ டூ மைனஸ் அதில் எனக்கு என் வழியாக ஆகும் ட்ரைஃபினைல் பாஸ்பின் அதில் பாஸ்பரஸ் வழியா ஆகும் தென் சைனைட் அதில் எனக்கு சி வழியா ஆகும் கார்பன் கார்பன கார்பன் மோனாக்சைடு அதுலேயும் எனக்கு சி வழியா ஆகும் ஸோ இந்த சி வலியா பயிண்டாகிறது ஹேஸ் வெரி ஹை ஸ்பிரெட்டிங் எனர்ஜி அது பேர் ஸ்ட்ராங் ஃபிலிகான்னு சொல்கிறோம் ஸோ இந்த நிறமாலை வேதி வரிசையில் நமக்கு எல்லா லிகான்ஸோட தன்மைகளை பற்றி நமக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் ஸோ அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லிகான்ஸ் அப்ரோச் ஆகும்போது மெட்டல்ஸில் இருக்க ஸ்ப்ளிட்டிங்னால் அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி மாறி பார்க்க போகிறோம்